ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அதே நேரத்துல வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு, எடுத்துக்காட்டு 9.7. சோ இது வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கணக்கு. என்ன அப்படின்னு பார்ப்போம். 79 AU 197 அணுக்கருவின் ஆரத்தை கணக்கிடுங்க. சோ ஒரு அணுக்கரு கொடுத்திருக்காங்க. எதை வச்சு நம்ம இதை அணுக்கருன்னு சொல்றோம் அப்படின்னா, அணு எண், அதாவது புரோட்டான்களின் எண்ணிக்கை, நிறையன் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் சேர்ந்தது. ஓகேவா? பொதுவா இந்த அணியன், அதாவது புரோட்டான்களும் நியூட்ரான்களும் எதுக்குள்ள இருக்கும், அணுக்கருவுக்குள்ள இருக்கும். அதனாலதான் இந்த அணியனையும் நிறையனையும் குறிப்பிட்டிருந்ததுனால இத வந்து ஒரு அணுக்கரு அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த அணுக்கருவனுடைய ஆரத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்விதான் இது. ஆரம் அப்படின்னாலே இங்கிலீஷ்ல ரேடியஸ், ஆர் ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க். ஓகேவா? நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருப்போம் அணுக்கருவனுடைய அளவு. ரூதர்ஃபோர்டினுடைய ஆல்பா சிதறல் சோதனையின்படி ஒரு அணுக்கருவனுடைய ஆரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் இன்டு ஏ பவர் 1/3 அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த வாய்ப்பாடு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இதுல ஆர் நாட்ங்கிறது ஒரு மாறிலி, இங்க எழுதுவோம் ஃபர்ஸ்ட் தகவல் இல்லையா, தகவல் அந்த விஷயத்த எல்லாத்தையும் எழுதுவோம். ஆர் நாட் ஒரு மாறிலி கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு 1.2 ஃபோமி. ஃபோமின் எவ்வளவு, 10⁻¹⁵ மீட்டர், அதாவது 1.2 × 10⁻¹⁵ மீட்டர். அப்புறம் ஏங்கிறது நிறையன், இங்க நிறையன் மேல இருக்கிறது நிறையன், அப்ப ஏ ஈக்குவல் டு 197. இது அணியன் இசட், அது தேவைப்படல. ஓகேவா? எஸ் க்வெஸ்சன் வந்து ஆர் ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க். சோ நெக்ஸ்ட் தீர்வு, அப்ப அணுக்கருவின் ஆரம் இல்லையா, சோ அணுக்கருவின் ஆரம் என்ன ஃபார்முலா, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் இன்டு ஏ பவர் 1/3. சோ ஆர் ஈக்குவல் டு மதிப்புகளை பிரதியிடுவோம், ஆர் நாட் மதிப்பு தான் இருக்கு, 1.2 × 10⁻¹⁵ இன்டு ஏ நிறையன் 197⁻³ கியூபிக் ரூட் சொல்லுவோம் இல்லையா. எஸ். சோ நெக்ஸ்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1.2 × 10⁻¹⁵ கியூபிக் ரூட் எப்படி எடுக்கிறது, வெரி சிம்பிள். நம்ம படிச்சிருப்போம் லாக் எம் பவர் என் அப்படின்னால என் முன்னாடி வந்துடும், என் லாக் எம். அதே மாதிரி இதுக்கு நான் லாக் எடுத்தேன்னா லாக் 197⁻¹⁰. அப்ப என்ன இருந்தா முன்னாடி வந்து, அதே மாதிரி இந்த 1/3 முன்னாடி வந்துடும். அப்ப 1/3 லாக் 197. லாக் எடுக்கிறது எப்படிங்கிற ஸ்பெஷல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன், உங்களுக்கே தெரியும். லாக் புக் எடுத்து அதுல பாருங்க, மொத்தம் 3 டிஜிட் இருக்கு, எண்களின் எண்ணிக்கை 3. அப்ப லாக் எடுக்கும் போது என்ன வரணும், அதுல ஒரு எண்ணிக்கையை குறைச்சுக்கணும், 2 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. சோ அதை நான் இங்க எழுதுறேன், எப்படி லாக் 197 அப்படின்னா 3 டிஜிட் இருக்குன்னா 2. எப்படி பாயிண்ட்ல பாக்கணும், 19 பாக்கணும், அந்த அட்டவணையில 19 பார்க்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல 2945. லாக் புக்ல பாருங்க, டெக்ஸ்ட் புக் பின்னாடி இருக்கு. அப்ப 3 எண்ணிக்கை இருந்தா 2, 4 எண்ணிக்கை இருந்தா 3. ஓகேவா? அப்ப 3 2, அப்புறம் 19 பார்க்கும் போது இந்த மதிப்பு இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், லாக் 197 எடுத்தாச்சு, அது என்ன பண்ணணும், பை 3 டிவைட் பை 3 அப்படிதான் இருக்கு, அத 3 வகுக்கணும். வகுத்த என்ன வரும், 2 போகாது, அப்ப 0. அப்ப 2 இங்க சேரும், 22 7 3 21, மீதி 1 19, 6 3 18, மீதி 1 14, 4 3 12, மீதி எவ்வளவு 2 25, 8 3 24. சரி, மீதி 1 அப்படி போயிட்டே இருக்கும், நம்ம 4 டிஜிட் போதும். சரி, அதாவது கியூபிக் ரூட்டோ ஸ்கொயர் ரூட்டோ ஏதோ ஒண்ணு, இங்க கியூபிக் ரூட் இல்லையா, 1/3, அது பார்க்க தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்ல. சோ லாக் எடுத்து அதை 3 வகுத்து கடைசி என்ன எடுக்கணும், ஆன்டி லாக் எதிர்மடக்கை எடுக்கணும். இத வகுத்து வச்சிருக்கிற இப்ப என்ன எடுக்கணும், ஆன்டி லாக் எதிர்மடக்கை. சோ எதிர்மடக்கை எடுக்கும் போது கரெக்டா பாத்துக்கணும், பாயிண்ட் அப்படியே வச்சுக்கணும், பாயிண்ட்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாக்கணும், 0. ஃபார்ம் என்ன, ஆன்டி லாக் n+1, எண்களின் எண்ணிக்கை இல்ல,
புள்ளிக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதோட ஒன்னா கூட்டிக்கணும். அப்ப ஜீரோ பிளஸ் ஒன் ஒன்னு, அத கடைசியில டென் டு த பவர்ல எழுதணும், டென் பவர் ஒன். இப்ப ஆண்டிலாகுல அந்த அட்டவணையில 0.76ல 4ல பாக்கணும், அப்புறம் 8ல பார்த்து ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும் அப்படின்னா 5819. இந்த வேல்யூ எடுத்து இங்க எழுதிடுவோம். அப்ப என்ன வரும்னா ஒரு பாயிண்ட் தள்ளி போயிடும், 10 பவர் 1ங்கிறதுனால 5.819. வேணாத 19 ரவுண்ட் பண்ணி டூன் போட்டுக்கலாம். சில நம்ம புக்ல வந்து 8.1 நிப்பாட்டி இருப்பாங்க. ஓகேவா, ஸ்லைட் வேரியேஷன் தான் வரும். மல்டிப்ளை பண்ணுவோமா, 5.82 × 1.2 × 2 × 2 = 4 × 2 = 16 × 1 × 5 × 2 = 10 + 1 = 11 × 8 = 5 × 4 = 8 × 9 = 6 × 4 = 8 9 6 × 4 × 10 − 15 × 8 = 6.984 ஒரு டிஜிட் கரெக்டா இருந்தாலே போதும் சோ ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு, நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.